எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு வச்சு காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். அரை கிலோ மீனுக்கு, திருக்க மீனுக்கு இவ்வளவு புளி. ஆமாம், மீன் குழம்புக்கு கரைக்கிற மாதிரி இல்லாமல் கம்மியாக புளி குழம்புக்கு போடுவோம்ல, அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக அதுக்கு போதுமானது உப்பு. உப்பு போட்டு ஊற வச்சுட்டு மீனை கழுவிக்கிட்டு அப்புறமா வந்து பார்ப்போம். சரி வாங்க, மீனை பார்த்துருவோம். மீனை பார்த்துட்டு வருவோம். இது பாருங்க, குருவி திருக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ரத்தமாக இருக்கு பாருங்க. நல்ல திருக்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. சுந்தரே சரவணன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கும் நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்புறம் வைபவி அவங்களுக்கு வந்து 5ஆம் தேதி பர்த்டே சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழணும்னு, சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் இலக்கியான்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா குழந்தை இருக்குமா? நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், பயப்பட வேண்டாம். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன், மனமாற சொல்கிறேன், குழந்தை பாத்தியம் உண்டு. சரிம்மா. அப்புறம் நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆடு காணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமாம், அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. இன்னும் கிடைக்கல, ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு, பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு நாங்கள் போய் இப்போ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்னை பற்றி அக்கறையாக சார்த்து இந்த மாதிரி சொன்னதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக குழம்பு வச்சு 12 மணிக்கு நான் வந்துடுங்க. எல்லோரும் வந்து சாப்பிடுவோம். நல்ல திருக்கையாக இருக்குது. இதான் 1/2 கிலோ. அரை கிலோ நல்லா துண்டு திருக்கையாக இருக்குது. இந்த மீன் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது தனியாக குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து இறால் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல இறாலாக இருந்தது. இது வந்து கிலோ 400 ரூபா அந்த இறால். சூப்பர் இறால். இந்த இறால் பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ வாங்கினேன். இது இத்தனை மீன் எதுக்குக்கா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 3 பேருக்குங்க இந்த குழம்பு. திருக்க மீன் எங்கள் வீட்டில் திருக்க மீன் குழம்பும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிக்கிட்டு 1/2 கிலோ இறால் வாங்கிட்டு வந்தேன். இதை குழம்பு வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இதை இப்போ அலசிடலாம். தேய்ச்சிட்டு அலசிடுவோமாம்மா? தேய்ச்சி கழுவிடுவோம். கழுவோம். மீன் எப்படி கழுவி கொண்டாந்து வச்சுருக்கேன் பாருங்க, துண்டு துண்டா பீசி பீஸாக இருக்கு பாருங்க. உடம்புக்கும் நல்லது திருக்க மீன். நல்லது திருக்க மீன். நீங்களும் இதே மாதிரி வாங்கி சமைச்சு பிள்ளைங்க கொடுங்க, இஷ்டமாக திரும்பவும். இந்த பூண்டும் இந்த மிளகையும் அம்மியில் உடச்சிக்கிட்டு வா, புளியை கரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கோம். ஒரு பெரிய பூண்டு ஒன்று உடச்சி உரித்து வச்சுருக்கோம். இப்போ அதை அம்மியில் உடச்சிக்கிட்டு வந்துடலாம். உடச்சிக்கிட்டு இப்போ அம்மி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அம்மியில் வச்சு உடச்சிக்குவோம். அது மாதிரி அம்மியில் இல்லைன்னா அந்த இடிக்கிற உரல் இருக்குல்ல, அதில் உடச்சி போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மிக்சியில் அடிக்கிறதோட உரலில் இடிச்சுக்கலாம், இல்லைன்னா அம்மியில் உடச்சிக்கலாம். இப்போ அதை உடச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நரபுறன்னு உடச்சா போதும். இப்போ மிளகையும் வச்சு உடச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கரைஞ்சி மிளகாய் தூள் போடுறேன். பெரிய ஸ்பூனாக தான் இருக்குது. ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க. அது 3 பேருக்கு தானே குழம்பு வைக்கிறோம், அது போதும். மல்லித்தூள் 1 கரண்டி போடுறேன். 2 கரண்டி போடுறேன் மல்லித்தூள். போதுமானது. ஆமாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். தாளிச்சு போகும் போய் அடுப்பு பற்ற வச்சுடுமா? ஆ, இந்த வரேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, தாளிச்சு போமா? ஆ, தாளிச்சுக்கலாம். சரி, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பச்சை மிளகாயும் அரிஞ்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடும். இது வேகட்டும், அப்புறமா போடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 2 தக்காளி வச்சுருக்கேன். இதை போடுறேன் பாருங்கள், அரிஞ்சி வச்சுருக்கேன். இதை போடுறேன். 2 தக்காளி பழம் சின்ன பழமாக தான் இருந்தது, அரிஞ்சி வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். பூண்டும் மிளகும் இதை நசுக்கி வச்சுருக்கோம். இதை போடுறோம் பாருங்க. தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் பூண்டு மிளகு தட்டி வச்சு தான் போட்டுக்கலாம். போட்டேன். நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வாசம் வரும். பூண்டு மிளகு வாசம் அவ்வளோ அருமையாக வருது. தக்காளியும் நல்லா குழைவாக வந்துட்டு இப்போ 1 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்காங்க, அதை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போடுறேன் பாருங்க. இது அலசி வச்ச திருக்க மீனை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம். அப்படியே 2 கிண்டு கிண்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். ஆமாம்,
நல்லா வாசமாக இருக்கும். இது மாதிரி ஒரு வதக்கு வதக்கிட்டு ஊற்றணும்னா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். பாருங்க கொஞ்சமாக மஞ்சள்தூள் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு குழம்பு ஊற்றிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்களும் திருக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆமாம் இல்லை சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றுறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இனிமேல் கொதிக்கணும். அந்த குண்டானையும் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. குழம்பு இப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சிக்கிட்டாம்மா, கொஞ்சோண்டு தேங்காயும் தெரிஞ்சிடும் ஊற்றி கொஞ்சோண்டு மிச்சில் அரைச்சிக்கிட்டே. சரி, அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க, அது நல்லா கொதிக்கட்டும். ஆமாம், நான் போய் தேங்காய் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம குழம்பு கொதிச்சோடனே ஊற்றிக்கலாம். அப்புறம் சில பேர் சொல்லியிருந்தீங்க மீன் குழம்புக்கு பெருஞ்சீரகம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் ஊரில் எல்லாருமே மீன் குழம்புக்கு பெருஞ்சீரகம் தான் போட்டு நாங்கள் அரைச்சிக்குவோம். மிளகு ஜீரகம் போட மாட்டோம். அப்புறம் திருக்க மீனுக்கு வந்து இது மாதிரி மிளகு ஜீரகம் சேர்க்கலை, மிளகு பூண்டு சேர்த்துக்குவோம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்குவோம். அவ்வளவுதான். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் எப்படி. மீன் வெந்துட்டு நல்லா குழம்பும் கொதிச்சுட்டு இந்த அரைச்ச தேங்காயை அதில் ஊற்றப்படும் குழம்பு. திருக்க மீன் குழம்பு அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பாட்டி வச்சுருக்க மாதிரியே நீங்களும் வைங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாட்டி எப்படி வச்சுருக்கேன்னு. அம்மா திருக்க மீன் குழம்பு வச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் அப்போலாம் அம்மியில் அரைச்சி திருக்க மீன் குழம்பு வைப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைக்கிற மாதிரி வராது. ஆமாம், அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. அம்மியில் அரைச்சி வைப்பாங்க அப்போல்லாம். குண்டு குண்டாக எப்படி பூத்துக்கிட்டு கிடக்கு பாருங்க எப்படி வந்து. அவங்களோடய சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாகி எனக்கும் திருக்க மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன வைக்கிறதில்ல, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க திருக்க மீன் குழம்பு, அதனால் வைக்கிறதில்ல. இப்போ ஒரு கொதி வரட்டும், நம்ம இறக்கிக்கலாம். ஒரு கொதி கேட்டோம், ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதிச்சுட்டுமா, இந்த குழம்பை இறக்கிடு. எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு, சூப்பராக இருக்குது. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.